ஆ வணக்கம் டிஆர்பி பாலிடெக்னிக் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஃபிசிக்ஸோட சொல்யூஷனோட சொல்யூஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டுருக்குறோம் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு அதை பார்க்கலான்னா மறக்காமல் பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் நம்ம சொல்யூஷனோட பார்க்கலாம் ரைட்டா சரி இந்த வீடியோ பிடிச்ச என்ன பண்ணணும் மறக்காமல் லைக் கொடுக்கணும் அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இருந்தீங்கன்னா அந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரைட்டா சரி வீடியோக்குள்ளே போகலாமா சரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் டயாட்டிக் டென்ஸ் ஆர் இஸ் ஏ டென்ஸ் ஆர் ஆஃப் ரேங்க் டூ ஆப்ஷன் ஏசியாக கரெக்ட் ஒன் ரைட்டா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் தேவையில்லை எனக்கும் அந்த அளவுக்கு பெரிய ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து டென் சாரில் தெரியாது அதனால் ஆப்ஷன் ஏஐசியாக கரெக்ட் ஒன் தட் இஸ் ஏ டூ ரைட்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த வேல்யூ ஆஃப் ஜூல் பெர் கேலரி இஸ் ஆப்ஷன் ஏஐசியாக கரெக்ட் ஒன் தட் இஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் சிக்ஸ் ஜூல்ஸ் பெர் கேலரி ரைட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஆன்சர் தான் இதுக்கு வந்து எக்ஸ்ப்ளேஷன் தேவையில்லை டேரெக்ட் ஆன்சர் தான் நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் ஜூலோ இல்லாட்டி ஒன் கேலரிக்கோ நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு ஈஸியாக கிடச்சிடும் ரைட்டா சே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆம்பியர் சர்க்கியூட்டர் லா இஸ் ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்டு ஒன் தட் இஸ் க்ளோஸர் இன்டகிரல் தட் இஸ் ஏ கரு பி டாடியூ டிஎல்ஸ் ஈக்குவல் டு நாட் சர்ஃபேஸ் இன்டகிரல் ஜே டாட்யூ டிஎஸ் ரைட்டா

ஜேஏ அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ ஏ அப்படிங்கிறது என்னது தட் இஸ் ஏரியா அப்போ நம்ம அதை வந்து இன்டெகலாக கன்வர்ட் பண்ணோம்னா ஜே டாட் டி சாரி இன்டகிரல் சர்ஃபேஸ் டாட் டிஎஸ் அப்படின்னு படிக்கலாம் ரைட்டாக அப்போ சர்ஃபேஸ் செண்டுகள் எஸ் ஜே டாட் டிஎஸ் ஐக்கு பதில் நம்ம அதை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணணுமா அப்போ லைன் இண்டர்கள் பி டாட் டிஎல் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஜே டாட் டிஎஸ் ரைட்டாக அப்படி நமக்கு கிடச்சோம் அனதர் மெத்தட் எப்படின்னு பாருங்கள் நமக்கு ஜென் அப்படியே வந்து டெல் கிராஸ் பீஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஜே அப்படின்னு நமக்கு தெரியும் ரைட்டா அதில் அப்படியே வந்து ரெண்டு பக்கமும் நம்ம சர்ஃபேஸ் சென்டர்கள் வந்து எடுத்தோம் அந்த ஸ்டோக்ஸ் தீரப்படி ரெண்டு பக்கமும் நம்ம சர்ஃபேஸ் சென்டர்கள் எடுத்துவிட்டோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க அப்போ சர்ஃபேஸ் என்ன கிடைக்கும் டெல் கிராஸ் பிடிஎஸ் ஜே அப்போ ஸ்டோக்ஸ் தீரம் சர்ஃபேஸ் என்ன லைன் மாற்றிக்கலாம் ரைட்டா அப்போ அந்த டெல் கிராஸ் பி பதிலாக என்ன பண்ணிக்கலாம் பி நம்ம பண்ணோம்னா டேரெக்டாக ஆன்சர் ரைட்டா ஸோ ஆப்ஷன் சரி இந்த மெட்டாலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் தான் சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க த வேல்யூ ஆஃப் ஹைசென்பர்க் எக்ஸ்சேஞ்ச் இண்டக்ரல் ஃபார் அ ஆன்ட்டிஃபெர்ரோமெக்னெட்டிக்ஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் கிவன் பை ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் கலெக்டோன் தட் இஸ் ஜே லெஸ்டன் ஜீரோ அதார் கார்டான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோமா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா யூ சீக்குவல் டூ மைனஸ் டூ இன்ட்டு ஜே இன்ட்டு எஸ் ஒன் எஸ்ஐ இன்ட்டு எஸ் ஜே ஐட்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் இன்டெக்ரல் வேறு எஸ்ஸு விச் இஸ் நத்திங் பட் ஸ்பின்ஸ் ரைட்டா ஸ்பின்ஸ் ரெண்டு ஸ்பின்ஸ் எடுத்துக்கிறோம் அது ஐ அண்ட் ஜே அப்படிங்கிறது வந்து ஐத் அண்டு ஜேத் ஐட்டா சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து ஜேவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் இன் இன்டெகரல் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபெர்ரோ மேக்னட்டிக் ரைட்டா இதே ஜே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னா ஜீரோ விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஆன்டிஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியலுக்கான எக்ஸ்சேஞ்ச் இன்டெகரல் ரைட்டா

பர் ரச்சன்ஃபெக்ட்ஸ் இஸ் இஸ் நத்திங் பட் ஹெர்மெயிட் பால்னாமில் ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்டு ஒன் ரைட்டா இது வந்து நிறைய புக்ஸில் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் கோத்துரு பண்ணிக்கோங்க ரைட்டா சார் நெக்ஸ்ட் கொஷன் பாருங்கள் த நியூக்ளியஸ் நியூக்ளியர் ரேடியஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை தி ரிலேஷன் ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன் ஆர்ஸ் ஈக்வல் டு ஆர் நாட் இன்ட்டு ஏ பவர் ஒன் பை த்ரீ வேறு ஆர் நாட்டு இந்த வேலிஸ் இந்தி ஃபெர்மி மீட்டர் ஐட்டா அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டின் மீட்டர் ஆகும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ இல்ல ஒன் பாயிண்ட் த்ரீ இந்த மாதிரி வேலி கொடுக்கலாம் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் எ கரெக்ட் ஆன்சர் தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இஃப் மீடியம் ஒன் இஸ் டெலக்ட்ரிக் அண்ட் மீடியம் டூ இஸ் பர்ப் கண்டக்டர் வித் சார்ஜ் அட் சர்ஃபேஸ் தென் தி நார்மல் காம்போனன்ட் அட் தி ஃப்ளெக்ஸ் டென்சிட்டி அட் தி டைலக்ட்ரிக் கண்டக்டர் பவுண்டரி இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏஸை கரெக்ட் ஒன் தட் இஸ் எட் டி என் ஒன் சிகோல் கோல் டு ரோ எஸ் ரைட்டா இங்கே ரோ எஸ் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ரைட்டா நமக்கு வந்து ஜென்ரலாக என்ன தெரியும்னா கரெக்ட் இந்த மேக்ஸ்வல் டெல்டா டூ டி டி டு ரோ அப்படி நமக்கு தெரியும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஒன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் எ நார்மல் காம்பவுண்ட் கேட்டா இங்கே வந்து என் ஒன் அப்படிங்கிறது டெலக்ட்ரிக் உள்ளது இங்கே கேட்டுக்கிறதே டைலக்ட்ரிக் கேட்டுக்கிறதுனால நம்ம வந்து என் ஒன் அப்படி அப்படின்னு இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கீழே வந்துச்சு அப்படின்னா தட்ஸ் இ டி என் டூ ஸீக்வல் டு ரோ எஸ் டூ ரிட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டார் உள்ளது ரைட்டா சரி சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் த எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைடு தி கண்டக்டர் ஹேவிங் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ரோ எஸ் சாரி சிக்மா எஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மாற்றி கொடுத்துருக்காங்க சரி இப்போ பார்க்கலாம் ஆனால் எனக்கு இந்த கொஸ்டின் ஒரு சின்ன டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த கண்டக்டராக சொல்லுதாங்க என்ன சொல்கிறது சாலிட் ஸ்பியரா ஆலோ ஸ்பியரா சிலிண்டராக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியலை ஸோ நம்ம என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிலிண்டரை வந்து எடுத்துக்கோம் ஏட்டா அதை வந்து தடிசா சார்ஜ் கண்டக்டாக நம்ம எடுத்துக்கிறோம் அதில் அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாருங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈஸிக்கு உட்கட்டு லேம்படா பை டூ பை எஃப் நாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேம்டாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா தடிசி சார்ஜ் பர் யூனிட் லெங்க் வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா டூ பை ஆர் இன் டு சிக்மா சர்வீஸ் சார்ஜ்ஜென்சிட்டி சிக்மா அப்படின்னு எடுத்துருக்கோம் ரைட்டா அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ச லேம்பாக்கு பார்த்துலாம் அந்த வேலையை நம்ம சப்ஷிட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு ஈஸ் இக்குவல் டு சிக்மா பை எப்சல் நாட் அப்படின்னு கிடைக்கும் இவங்க வந்து எதை வந்து எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கீ வரட்டும் எட்டி வெயிட் பண்ணுங்க ரைட்டா ஸோ ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா சரி சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்த ஈக்வேஷன் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் அந்த ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க மேபி சால்வ் பை தி மெத்தட் ஆஃப் சீரிஸ் இன்டக்ரேஷன் அஸ் ஃபாலோஸ் பை ஃபக்ஸ் தியரம் ரைட்டா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நமக்கு கேள்விப்பட்டதே கிடையாது ஆனால் இதில் இருந்து ஒரே ஒரு ட்ரிக் என்னென்னு பார்த்திங்க ட்ரிக்குங்கிறத விட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து ஏதோ ஒரு நமக்கு படித்த ஃபார்மேட் மாதிரி தெரியுதா தெரியல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் படிச்சுருந்திங்கன்னா இது என்ன ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இது இருக்குது அது என்ன ஈக்குவஷன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்த குரூப் டி த்ரீ ஹேஸ் ஃபாலோயிங் கிளாஸஸ் ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் டான் தட் இஸ் த்ரீ ரைட்டா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் சிசி சிடி சிஇ அப்படின்னு ஒரு மூணு கிளாஸஸ் இருக்கும் புக்ஸ்லேயே நிறைய இருக்கும் மேடம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி கேளே டேபிள் மாதிரி போட்டு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ஜஸ்ட் நீங்கள் கோத்தூரூப் பண்ணிக்கங்க ரைட்டா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுங்கள் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் இ ஃபெர்ரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆப்ஷன் எ கரெக்ட் ஒன் தட் இஸ் ஒன்று ரெண்டும் அது என்னென்னு பாருங்களேன் ஆல் ஃபெர்ரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் ஹேவ் எஸ்பான்டேனியஸ் மேக்னடைசேஷன் கரெக்ட் ஏன்னா வந்து பெர்மனன்ட் டைப்போல் மூமெண்ட் இருந்துச்சு இந்த ஸ்பான்டேனியஸ் மேக்னடைசேஷன் இருக்கும் ரைட்டா சரி நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஆல் ஃபெர்ரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் கேன் பி கன்வெர்ட் இன் டு ஃபேரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் பை ஹீட்டிங் இது கரெக்டாக இதனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து அதோடய ப்ராப்பர்ட்டியை வந்து லாஸ் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறது அதை வந்து ஹெவியாக வந்து அதை ப்ரெஷர் கொடுத்து அதை அமுக்குறது இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி அதாவது மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டியோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம படிச்சுக்கோம் ரைட்டா அப்போ அதுக்கு அடுத்து அதுக்கு முந்தின ஸ்டேட் என்ன இருக்குது டயா பேரா ஃபெரோன்னு படிச்சுப்போம் அப்போ ஃபெர்ரோவுக்கு முன்னாடி என்ன இருக்குது பேரா இருக்குதா அப்போ பேரா மேக்னட்டிக் மேக்னெட்டாக நம்ம வீ கேன் கண்டக்ட் கன்வெர்ட் பை யூஸிங் தி ஹீட்டிங் ரைட்டா ஹீட் பண்ணணும் நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம் ரைட்டா ஸோ ஒன்று ரெண்டு கரெக்ட் சார் தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன் ஆல் ஃபெரோ மேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ் ப்ரொசஸ்ய டய மேக்னட்டிசம் டயா மேக்னெட்டிஸ்க்கும் ஃபெர்ரோ மேக்னெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது தூரம் ஏன்னா வந்து இதோட சசப்டபிலிட்டியும் வேறு இதோட சசப்டிபிலிட்டி அதாவது ஃபெர்ரோக்கும் டயாக்கும் ஃபெரோ சசப்டபிலிட்டியும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் ரைட்டா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பேரே பண்ண முடியாத தகுதி டயாவும் ஃபெர்ரோவும் ஸோ ஆப்ஷன் பி செகண்ட் ஒன்று ரெண்டு தான் கரெக்டு ரைட்டா சரி சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த ஆத்தோகோனாலிட்டி தீரம் ஃபார் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி இர்ரிசபிள் ரெப்ரஸன்டேஷன் கேன் பி இம்மிடியேட்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் பை செட்டிங் ஏ ஏசியா கரெக்ட் ஒன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸாக தெரியாது ஏ அந்த பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான் பார்த்திங்களா அல்லது ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெரியுது லெமா அப்படிம்பாங்க அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டு அப் தி இர்ரெடியூசபிள் கண்டிஷன்ஸ் இந்திய ஆர்டோ தீரம் ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம அதை சூஸ் பண்ணுறோம் ரைட்டாக மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்மளால் போக முடியல ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா சிகோல்டு பீட்டா அல்லது பீட்டா சிகோண்ட்டு ஆல்ஃபா அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை சூஸ் பண்ணலாம் சரி நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மேக்னெட்டிக் செசப்டபிலிட்டி ஆஃப் எ ஃபெர்ரோ மேக்னட்டிக் மெட்டீரியல் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் வெரி லார்ஜ் அண்டு பாசிட்டிவ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கையோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் ஒன் அந்த யூ ஆர் தட் இஸ் ஏ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் ஃபார் ஃபார் கிரேட்டர் தென் ஒன் ஸோ கையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ ஃபார் ஃபார் ஒன் டேட்டா ஃபார் ஃபார் கிரேட்டர் தேன் ஒன் டேட்டா ஸோ வெரி லார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் விஷயம் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபார் ஏ சஸ்டெயின்டு ஆசுலேஷன் இன் ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசோலேட்டர் த மினிமம் வேல்யூ ஆஃப் தி ஃபார்வர்டு கரண்ட் கெயின் ரேஷியோ ஆஃப் தி ட்ரான்சிஸ்டர் ஷுட் பி ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் தட் இஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி யூனிட் டெஸ்ட்டும் வீட்டில் இந்த கொஷின்ஸ் நம்ம எடுத்துருந்தோம் பிஜிடிஆர்பிக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் இஸ்ஸே கரெக்ட் ஒன்ரெட் சரி சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபைண்ட் தி க்யூ வேல்யூ ஆஃப் தி நியூக்ளியர் ரியாக்ஷன் ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அதற்கான க்யூ வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த க்யூ வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டுந்தோம் பார்த்தீங்களா அதே கொஷின் அதே ஃபார்மேட்டு தான் வேறு ஒன்றுமே கிடையாது பேரண்ட் நியூக்ளியும் இந்த கிவன் இந்த பக்கம் ப்ராடக்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதையுமே சப்ரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கும் ரைட்டா அப்போ இந்த பக்கத்தில் கூடிய இந்த ஹீலியம் இருக்கு பார்த்திங்கன்னா அது ஆல்ஃபா பாட்டிகளோட மாசையும் நைட்ரஜனோட மாசையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் ஆக்சிஜனோட மாசையும் ப்ரோட்டனோட மாசையும் ஆட் பண்ணிட்டு இந்த நம்ம ப்ரா டாக்டருக்கு சாரி பேரண்ட் இருக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாசோட சப்ரேட் பண்ணிவிட்டு சி ஸ்கொயரால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும் எனர்ஜியோட வேல்யூ கிடைச்சிடும் ரைட்டா சரி இந்த பக்கத்தில் நான் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா க்யூ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்பர் மெத்தட் ரைட் அதனால தான் அப்படி எழுதியிருக்கிறேன் நம்ம வந்து அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையில்லைட்டா ஜஸ்ட் இந்த ரெண்டு கூடிய மார்ஸ் ஆட் பண்ணி சப்ரேட் பண்ண போகிறோம் ரைட்டா சரி அப்போ எம்எக்ஸ் அந்த ரெண்டுமே ஆட் பண்ணி சப் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள் எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் மைனஸ் எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ நைன் ஆ சாரி சிக்ஸ் நைன் ஃபைவ் எயிட் நம்ம செப்பரேட்டாக கிடைக்கும் பாருங்கள் மாஸ் வந்து மைனஸ் வேலையில் கிடைக்கிது அப்போ என்னென்னு பாருங்கள் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ எயிட் ஒன் ரைட்டா அது வந்து மைனஸ் வந்து மாசுலேருந்து கிடைக்கிது ரைட்டா சரி ஜஸ்ட்டு இது வந்து நம்ம சீ ஸ்காடால மல்டிப்ளை பண்ணிச்சிருக்கும் நம்ம வழக்கம் போல வந்து மெகா எலக்ட்ரான் ஓல்ட் அப்படின்னா ஒன் அட்டாமிக் மாஸ் யூனிட் என்னது தட் இஸ் ஏ நன் த்ரீ மெக எலெக்ட்ரான் ஓல்ட் ரைட்டா ஜஸ்ட் நைன் த்ரீ மெகா எலக்ட்ரான் ஓல்டால் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும் ரைட்டா ஆன்சர் சோப்பு நமக்கு வந்து நெகட்டிவ் வழியில் கிடைக்கிது தட் இஸ் ஏ மின் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் சம்திங் வேலையே கிடையாது ரைட்டா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி மெகா இலேட்டானுட்ல நம்ம எழுத எழுத போகிறோம் இந்த மாதிரி கூடிய ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த உங்கள் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டுக்காங்க ரைட்டா ரெண்டுமே மாத பேஸ் பண்ணி தான் கேட்டுக்கங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு கொஷ்டின் கேட்டால் ரெண்டுமே ஈஸியான கொஸ்டின் தான் அது நல்லா எழுப்பிங்க நான் நம்பர் ரைட்டா சரி சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இஃப் ஏ ஏ பவர் மியூ அண்டு பி சப்ஸ்கிரிப்டில் பீட்டா என்ன கேட்குறேங்க இந்த ஆர் தி கான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கான்ட்ராவேரியன்ட் அண்ட் கோவேரியன்ட் டென் சார்ஸ் வித் டென் சார்ஸ் வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் தி குவான்டிட்டி ஏ அந்த அந்த வேலையை கொடுத்துருக்காங்க அது என்னென்னு கேட்டுருக்காங்க ரைட்டா சரி ஆப்ஷன் சி இஸ்ஸே கரெக்டாக தட் இஸ் ஏ மிக்ஸடு டென் சார் ஆஃப் ரேங்க் டூ ரைட்டா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மே மேலே இருந்துச்சுன்னா அதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் மேலே இருந்துச்சு அப்படின்னா கான்ட்ரா வேரியன்ட் வெக்டர் கீழே சப்ஸ்கிரிப்டில் இருந்துச்சு அப்படிச்சு அப்படின்னா அது வந்து கோவேரியன்ட் வெக்டார் ரைட்டா அப்போ இந்த ரெண்டுமே வந்து அட் அ டைமில் இருந்துச்சு மேலேயும் கீழேயும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குவான்டிட்டியில் விட் இஸ் நத்திங் பட் ஏ டென்ஸ் ஆர் ரைட்டா சரி இதில் வந்து ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்டிசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டம்மி இண்டெக்ஸ் அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் இண்டெக்ஸ் டம்மி இண்டெக்ஸ் அதிகமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரும் ரெண்டே ரெண்டு நம்பர் தான் இருக்குது ரெண்டே ரெண்டு எழுத்து தான் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஸ் ஆர் ரேங்க் டூ ரைட்டா இன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டம் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம உமிட் பண்ணியிருக்கேன் ரைட்டா வந்து அதுவுமே எதுவுமே இல்லை ஸோ ரேங்க் இஸ் ஏ ரெண்டு ரைட்டா சரி சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் வென் டஸ் ஃபெர்மிங் டேராக் அண்ட் மேக்ஸ்வெல்ஸ் போல்ஸ்மென் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பிகிம்ஸ் விச் வெள்ளி சேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபெர்மி டேராக் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டம் தியரி அதாவது குவான்டம் பாட்டிக்கலர் ஒபே பண்ணக்கூடியது எம்பி அப்படிங்கிறது வந்து கிளாசிக்கல் தியரி இதில் ஃபெர்மி டேராக் அப்படி அதற்கான ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஆப் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை இ பவர் ஹச் நியூ பை கேடி ப்ளஸ் ஒன் மேக்ஸ்வெல்ஸ் போஸ்மே போல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை இ பவர் ஹச் நியூ பை கேடி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் எதுவுமே வராது ஸோ அது அந்த டெம்பரேச்சரோட வேல்யூ நம்ம கிளாசிக்கல் வேல்யூக்கு இருக்கு மேக்ஸ்வெல் மேக்ஸ்வல் போட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் அது வந்து அப்படியே இருக்கும் நம்ம இது இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம எஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சரோட வேல்யூ வந்து இருக்குல்லோம் கச்சினை பை கேட்டிட்டு இருக்கோம் அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லார்ஜாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் கம்பேர்ட் டு தி ஒன்னு ஒன்றை கம்பேர் பண்ணலாம் இது வந்து வெரி லார்ஜ் ரைட்டாக ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றை விட இது அதிகமாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் அந்த ஒன்றை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம் அப்போ இந்த கேஸில் வந்து இது வந்து அந்த மேக்ஸோலும் மேக்வோல் போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் எஃப்டிப் இருக்குது கிட்டத்தட்ட சேம் விக்வலி சேமாக தான் இருக்குது எக்ஸாக்டாக வந்து சேமாக இருக்காது விக்வலி சேம் தான் ரைட்டா நம்ம இந்த கொஷ்டின் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேட்டிருந்தோம் நம்ம யூனிட்டி டெஸ்ட்டு இதுலேயே வந்து கூட நம்ம கேட்டிருந்தோம் நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கேட்டிருந்தோம் அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா என்ஐ பை ஜிஐ கூட நம்ம கேட்டிருந்தோம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ வந்து மேலே வரும் நம்ம அதெல்லாம் மென்ஷன் பண்ணல அந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணால் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கலுக்கு வந்து ஈக்குவலாக வரும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கங்க ரைட்டா சரி சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன் கரெக்ட் அப்படின்னு கேட்டுக்காங்க ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன் தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் படி வின் தி டூ சார்ஜஸ் பார்ட் பார்ட்டிகல்ஸ் இஸ் அட்ராக்டிவ் ஃபார் லைட் சார்ஜஸ் அண்ட் ரிப்பல்சி ஃபார் அன்லைக் சார்ஜஸும் கொடுத்துருக்காங்க அப்படியே உலகாக கொடுத்துருக்காங்க லைக் சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணணும் அன்லைக் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும் ரைட்டா இந்த மற்றது பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா கூலும்சலாக பேஸ் பண்ணி கேட்குறாங்க ரைட்டா சரி அதில் ஏ வந்து பாருங்கள் எலெக்ட்ரிக் ஃபோர்ஸ் படி படிவேந்தி டூ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இஸ் இன்வர் பர் பர்சன் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படியே வந்து குலும்சாவாக கொடுத்துருங்க எக்ட்ரிக் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் படி படிவந்து சார்ஜ் டே டேரக்ட் அலாங் தி லைன் ஜாயினிங் படிவந்த ஓகே தான் தட் இஸ் அலாங் தி ஆக்சிஸ் டீ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் தி டூ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் டேரக்ட்லி ப்ரோ பஸ் ப்ராடக்ட் ஆஃப் தியர் சார்ஜஸ் அது என்னமோ இந்த மற்ற பாயிண்ட் எல்லாமே எல்லா பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கூலும்ஸ்லாவாக பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ரைட்டா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைட் சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணும் அன்லைட் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அது வந்து உள்டாக கொடுத்ததுனால அது சீட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கரெக்ட் ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் ரைட்டா சரி சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் த ரேடியஸ் ஆஃப் கார்பன் நியூக்ளியஸ் அபவுட் த்ரீ இன்ட் டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டீன் மீட்டர்

மைனஸ் செவன் டுவெண்ட்டி செவன் கிலோகிராம் அதில் ஃபோர் பை த்ரீ மற்ற வேலையை நம்ம அப்படியே சப்ஷிகிட் பண்ண போகிறோம் இதில் ஆர் நாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ இன்டூ டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டீன் மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வேல்யூ சப்ஸிட் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் சிக்ஸ் இன்டு டென் பவர் செவன்டீன் கிலோகிராம் பெர் மீட்டருக்கு அப்படின்னு நமக்கு கிடைக்கிறா இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேஸ் ஆனால் கிவனில் வந்து பார்த்திங்கன்னா கார்பனோட ரேடியஸ் வந்து த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டீன் கொடுத்துருவாங்க பார்த்திங்களா அதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலும் ஒன் பாயிண்ட் செவன் செவன் சம்திங் கண்டிப்பாக வரும் ரைட்டா எப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆனது எம் பை வி தட் இஸ் ஏ மாஸ் பர் யூனிட் வால்யூம் ரைட்டா அப்போ மாசு வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்என்று பார்த்திங்கன்னா இந்த ஏஎம் என் பை ஃபோர் பை த்ரீ பை ஆர் நாட் க்யூப் ஏக்கு பதிலாக இந்த இருக்கில் பார்த்திங்களா ஆர் நாட் க்யூப் ஏன்று பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக கேப்டல் ஆர் அந்த கேப்டல் ஆர் நம்ம அப்படியே சப்ஸ்கிரீப் பண்ணும் அப்போ அந்த ஆரோட வேல்யூ என்னது த்ரீ இன்டூ டென் ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டினாக அதை அப்படியே நம்ம சப்ஸ்கிரீப் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் செவன் செவன் தான் வரும் ரைட்டா அந்த இடத்துல மேலே இருக்க வந்து ஏவை வந்து கட் பண்ணக்கூடாது ரைட்டா அப்போ டேரெக்டாக நம்ம ரேடியோ சாப்தி கார்பன் ஐட்டத்தை நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்க மேலே வந்து ஏவை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது அப்படியே வந்து ஆர் நாட் க்யூப் ஏக்கு பார்த்தா ஆர் நாட் ஆர் கியூப் அப்படின்னு சப்ஜெக் அதாவது த்ரீன் இருக்குது அப்போ த்ரீ நம்ம க்யூப் பண்ணணும் கிடைக்கும் டுவெண்ட்டி செவன் இன்டி டென் பவர் மைனஸ் ஃபிஃப்டீன் பவர் க்யூப் அப்படியும் கிடைக்கும் அதை அப்படியே சப்ஜெக்ட் பண்ணணும் ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர் ரைட்டாக சரி